மதுரை மத்திய சிறையில் 2000-க்கும் மேற்பட்ட விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் உள்ளனர். தண்டனை கைதிகள் தங்களது தண்டனை காலங்களை பயனுள்ளதாக நல்வழியில் கழிக்கவும் வாழ்வாதாரம் மேம்படவும் சிறைத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதற்காக கைதிகளின் தொழில் அனுபவம், தனித்திறமைகளை கண்டறிந்து அவரவர் விருப்பத்திற்கேற்ப உடல் உழைப்பு தொழிலில் சிறைத்துறை ஈடுபடுத்தி வருகிறது. இதற்காக சிறை வளாகத்தில் சலவை கூடம், கேன்டீன், நர்சரி கார்டன், காய்கறிகள் மற்றும் விளைபொருட்கள் உற்பத்தி, கைத்தறி கூடம், தின்பண்டம் தயாரிப்பு, ஹலோ பிளாக் கற்கள் தயாரிப்பு, தையல் என பல தொழில் கூடங்களை நிறுவியுள்ளது. பல்திறன் தொழிலில் சிறந்து விளங்கும் பயிற்றுநர்கள் மூலம் கைதிகளுக்கு அவரவர் விருப்பத்திற்கேற்ப சிறு தொழில்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. கைதிகள் தயாரிக்கும் பொருட்களை விற்பதன் மூலம் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதியை சேமித்து வைக்கின்றனர். தண்டனை காலம் முடிந்து கைதிகள் விடுதலையாகும் போது மொத்தமாக ஒரு தொகையை அவர்களுக்கு கொடுத்து சிறைத்துறை அனுப்புகிறது. இதனால் விடுதலையாகி வீடு சென்ற பின்பு குடும்பத்தினருடன் இணைந்து ஏதாவது ஒரு சுயதொழில் துவங்கி கைதிகள் முன்னேற்றம் காண சிறைத்துறை உதவி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சிறை அங்காடியில் கைதிகள் உற்பத்தி செய்த சுங்குடி சேலைகள், காட்டன் லுங்கிகள் மற்றும் காட்டன் சட்டைகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. மகளிர் தினத்தையொட்டி இதன் விற்பனை மேளாவை சிறைத்துறை டிஐஜி பழனி துவக்கி வைத்தார். தரமான மற்றும் நியாய விலையில் சுங்குடி சேலைகள் கிடைப்பதால் பெண்கள் மத்தியில் அமோக வரவேற்பு பெற்றுள்ளது. ஏராளமான பெண்கள் மற்றும் பெண்கள் நல அமைப்பினர் சிறை அங்காடிக்கு சென்று சுங்குடி சேலைகளை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். மதுரைனாலே ஃபேமஸ் வந்து சுங்குடி சாரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பெண் சிறைவாசிகள் தயார் பண்ண அந்த சுங்கடி புடவைகளை வந்து எங்களோட கிளப்புக்காக, எங்களோட கிளப் மெம்பர்ஸ்க்காக நாங்கள் வாங்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ இந்த முயற்சி மூலமாக அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சிறிய வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. அண்டு இதனால் அவங்களுக்கு ஒரு அவங்களோட வாழ்வாதாரத்துலையும் வாழ்வியல்லையும் ஒரு சின்ன மாற்றத்தை எங்களால் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது.